பங்களாதேஷில் இன்னொரு முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தாங்க. இங்கே கடலை ஒட்டி இருக்க மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பயங்கரமான மீன்பிடி பிஸ்னஸ் நடக்கும். நம்ம இருக்கிற சிட்ட கிராமம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இங்கே வந்து மிகப்பெரிய ஃபிஷரிஸ் ஹார்பர் இருக்குங்க, நம்ம ராயபுரம் இருக்குல்ல, அதோட பயங்கரமாக இருக்கு இந்த ஏரியா. வாங்க இங்கே பங்களாதேஷில் எப்படி வந்து மீனவர்கள்லாம் இருக்காங்க, மீனவர் தொழிலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க போட்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ கீழே போயிட்டு அதெல்லாம் ஜஸ்ட் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே உங்களுக்கு கடல் உள்ள போகிறதுக்காக வலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பாய்லாம் பாய் வேற மாதிரி பண்ணுறீங்க பாய். வாங்க எப்படி இருக்குது இவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுப்போம், வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் வெள்ளரிக்காய் ஏன் இப்படி இருக்குன்னு தெரிலங்க, என்ன ஷேப்பு பாருங்களேன், இது வித்தியாசமாக இருக்குல்ல. வாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அந்த கசப்பு கிசப்பில் எதுவுமே இல்லை, வாங்கிட்டு அப்படியே போகலாம். செம்மையாக இருக்கும், அதாவது டஸ்ஸாகாது எதுவும். எல்லாம் வந்து டைரெக்டாலாம் இல்லை, பண முடி தான், டேஸ்ட்டு போயினே இருக்க வேண்டிதான். நம்ம அப்படியே உள்ளே பூந்தாச்சுங்க, நேராக போனால் விசிறி சார்பர் தான் நமக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது கடல் கிடையாதுங்க, கடலுக்கு போகிற ரிவர் இதுதான், கர்ணப்பள்ளி ரிவர். இவங்களோட போட்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எல்லாம் தர தட்டிடுச்சு, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கனால மேபி ஹை டைடில் வந்து தண்ணி வரும் போல இருக்குது, லோ டைட்னால தண்ணி போயிடுச்சு போல இருக்குது. சம மேட்டராக இருக்குங்க. பக்கத்தில் போய் தான் போட்டு பார்க்கலான்னு பார்த்தால நீங்கள் இதில் தான் நடந்து போடும் போட்டை பார்க்க அப்படின்றாங்க. அது எப்படி முடியும், விழுந்துட்டேனா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குது. இப்படி போட்லாம் பாருங்களேன், செம சீனாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி போட்டான பார்த்தா மாதிரி தெரில எனக்கு, எல்லாம் பங்களாதேஷ் கொடியே போட்டு தெரியா இருக்காங்க. அந்த பக்கம் போய் பார்ப்போம், ஏதாவது போட்டு கிட்டுக்கில் பார்க்க முடியுமான்னு. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு இந்த போட்லாம். இல்லை இந்த பாகுபலி படத்தில் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டில் பார்க்குற போட்டு மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பெருசு பெருசாக அந்த இது வச்சுக்கிட்டு இங்கே ஒரு போட்டு பக்கத்தில் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் வாங்க. ஆல்ரெடி மணி எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஏரியாலாம் உங்களுக்கு ப்ராப்பர் போர்ட்லாம் கிடையாதா மக்களே, நம்ம ஊரில் ராயபுரத்தில் அழகாக வந்து சிமெண்ட்லேருந்து இறங்கி போவாங்களோ அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது தான். இது மாதிரி கட்டணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்காங்களா, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக ஒரு போர்ட்டு எப்பயுமே அங்கே தண்ணி வந்து நிற்காமல் வெளில போகாமல் இருக்கிற மாதிரி அவங்க அந்த வேவ் பிரேக்கர்ஸ்லாம் போட்டால் தான் இந்த போட்லாம் எவ்வளோ தான் தர தட்டாமல் இருக்கும். இந்த போட்டு மொத்தமாக தர தட்டிடுச்சா மறுபடியும் தண்ணி வந்தால் எல்லாம் மேலே தூக்க முடியுமா, அது ரொம்ப நேரம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதான். ஸோ அதுதான் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேவ் பிரேக்கர்லாம் போட்டால் மேபி அவங்களுக்கு தண்ணி வந்து எந்நேரம் உள்ளே இருக்கலாம் போல இருக்குது. பெரிய பெரிய போட்லாமே அப்படியே நிற்கிது பாருங்கள், ஷிப்பு மாதிரி இருக்கிறது எல்லாமே தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோமா, இங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் செம்மையாக மீன் வெட்டுவாங்க அதை பாருங்கள் அப்படின்றாங்க. மீன் வெட்டுறல அவ்வளோ ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். வாங்க எப்படி மீன் வெட்டுறாங்கன்னு போய் பார்ப்போம். அவ்வளோ வேகமாக வெட்டி தருவாங்களா இங்கே இருக்கிறவங்களாம், அப்படி என்னப்பா ஸ்பெஷலாக வெட்டுறீங்க நீங்கள், போடுதலை வெட்ட ஆத்தாடி பயங்கரமாக தான் இருக்குது பார்க்க. இங்கே வந்து இவங்க மீன் கட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டுறாங்கப்பா, அதான் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. யாருமே நோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆஹா ஆஹா என்ன ஸ்பீடாக முடிச்சுட்டாருங்க மீனு. நீங்கள் யாரும் இதோ வேகமாக வெட்டுவீங்களா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒய்பேங்க சும்மா வேற மாதிரி இருக்குங்க, மினிமமே மீன்லாம் பயங்கர பெருசு பெருசாக தான் இருக்குது. அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பார்த்தீங்களா. என்ன மீன்லாம் நம்மக்கிட்ட கேட்காதீங்க, நமக்கு தெரியாது. நம்ம இங்கே ஒய்ஃபை பார்த்து என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம். நேராக போவோம் வாங்க. ஏகப்பட்ட மீனை அப்படியே வச்சு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும்லாம் உங்களுக்கு வந்து மீன் சேல்ஸை விட எக்ஸ்போர்ட்டு தான் அதிகம். ஸோ வெளிநாட்டுக்கெலாம் அனுப்புறது அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐஸ் ஒப்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்கவே. விச் கண்ட்ரி விச் கண்ட்ரி, பர்மா, மியான்மருக்கு தான் போகுதாங்க. ஃபிஷ் நேம் ரூத்மா. ஓ ஆத்தாடி பெருசு பெருசாக இருக்கு, எல்லாம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஆத்தா தெரிக்குதுப்பா எப்பா, எல்லாம் எங்கேருந்து எடுத்து அங்கேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தத்தலாம் ஒரு ஒளி இருக்குங்க பாவம்ல மீன். இங்கே பாருங்களேன் மீன் எப்படி பாரம்பரியாக கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாடி வேற மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கிராண்டுங்க. அப்படியே ஓய்யோ எப்படி கொட்டுறாங்க பாருங்க மீனை. மலேசியா சிங்கப்பூர் ஓகே ஓகே சம் கண்ட்ரி பாகிஸ்தான் சம்திங் ஆ இந்தியா
Okay, okay, super. How long come to Bangladesh? May 5 days. 5 days? Abhi Cox Bazar. Cox Bazar? Okay. Your name? Mr. Abdullah. Abdullah. இந்த மீன் வந்து இம்போர்ட் ஆங்க அதாவது இவங்க வாங்கிருக்காங்களாம் எக்ஸ்போர்ட் இல்ல இது இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து இவங்க பங்களாதேஷ்க்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பர்ல இங்க இருந்து போகுது அங்க இருந்து வருது ஏதோ ஸ்பெஷல் டைப் மீன் போல இருக்கு ஏதோ லீயா ஏதோ சொன்னாரு பேரு கடை தெரியலப்பா அவ்வளோ பயங்கரமா இருக்கும் வெளில இருந்து வாங்குற அளவுக்கு எந்த கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்கன்னு தெரியலங்க பாற பாறையா எவ்வளோ மீன்றா எப்பா இவ்வளோ மீன்லாம் ப்ராசஸ் பண்ணி பாத்துருக்கீங்களே நீங்க உள்ள ஐஸ்ல டொப்பி பா இப்படிதான் மீன்லாம் வந்து சேர்த்து போல இருக்கு நமக்கு ஏழாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வேற லெவலு 40 கிலோக்கு ஏழம் நடந்துகிட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து ஏழங்க ஏழம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பா எவ்வளவுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏழம் ஒரு ஆளுக்கு 40-40 கிலோவில் மினிமம் ஸ்டார்டிங்காக 1 கிலோ 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறாங்களாம் 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் போகுமா பாப்பா பாப்பா நல்லா மினுக்குதுங்க மீன் ஃபைனலாக சுட சுட ஏழம் நடந்து இப்போ டீல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க 330 ரூபாய்க்கு வந்து டீல் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வந்து மீனை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐசி மீனையும் தனியாக பிரிச்சிடுறாங்க இந்த இடத்துலையே அதுக்கப்புறம் இது வந்து கடைக்கு இங்கே வந்து லோக்கலுக்கு போயிடும் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா மீன் ப்ராசஸ்ஸு இவர் இருக்கார்ல இவர் தான் இங்கே இருக்கலையே பாசாபாய் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி போல இருக்குங்க யார் வந்தாலும் காசு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு 20-20 தாக்கா எல்லோரும் கொடுத்துட்றாரு நம்மளை டீ சாப்பிட வர இன்வைட் பண்ணார் இந்த இதில் நம்ம சாப்பிட முடியாது பரவாயில்ல தேங்க்யூ சார் அப்படின்னு தண்ணி மட்டும் குடிச்சுட்டு வந்துட்டோம் நல்ல செம பெரிய மனுஷனாக இருக்காருங்க வேறே அவர் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் போல எல்லாரும் அவருக்கு வந்து பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க வேற மாதிரி வேற மாதிரி ஓகே பை பை ஆ இந்தியன் இட்ஸ் ஓகே ஹே தேங்க்யூ நோ ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ Red color. It's okay, thank you. It's a bit fine. No. தின்னமா கவனிக்கிறாங்கப்பா பாசக்கார மக்களாக இருக்காங்க உண்மையாக இங்கே மக்கள் பாசக்காக தண்ணி குடிச்சு கிளம்புறாங்க பாய் தேங்க்யூ பாய் பாய் இது ஒரு திருசான சிஸ்டம் மக்களே எங்கள் லோக்கலில் வந்து பால் கிளீன் பால் வந்து விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோவில் திரியிறாங்களா அவங்க மேலே கேப்லாம் போட்டுக்கிட்டு ஹைஜீன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு குட்ல ஹைஜீனே ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் வருது நல்லா தான்ப்பா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பங்களாதேஷில் ஃபிஷிங் கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எவ்வளோ வசதியாக இருக்குது அவங்களுக்கு போட்லாம் நிப்பாட்டி மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கெலாம் இவங்களுக்கு சரியான வசதியெலாம் இல்லை உள்ளே அந்த சேரும் சகதியிலையும் ஏறி இறங்கி தான் போயிட்டு வராங்களே கஷ்டங்க அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை அந்த சேத்துல அப்படியே மொத்தமாக முழுகுது அவங்க காலே ஒருத்த ஒருத்தரையும் இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க காலில் சேரில் தான் இறங்கி போய் மீன்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரணும் தண்ணி கம்மியாக இருக்க டயத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாங்க அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போவோம் எப்படி இருந்து சொல்லுங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த தங்கமான அந்த மீனவர்கள்லாம் வேறு மாதிரிங்க சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ண அளவு அதில் ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு ரொம்ப வசதியாக போச்சு நமக்கு இந்த இடம் நம்மளை விடாது போல் அவங்க கூப்பிட்டு நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அந்த மீனை அள்ளி போட்டுருந்தாங்கல்ல அதில் வந்து அந்த ஓனர் வந்து நம்ம தாடிவாலாவும் பக்கத்தில் இருக்கிற லேபர்ஸு லேபர்ஸுக்கு இங்கே பக்கத்தில் வந்து சின்ன ஒரு ஸ்லம் மாதிரி அந்த ஏரியா இருக்கான் அதாவது மாதிரி குட்டி ஏரியா இப்போ அதை அப்படியே பார்த்துட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க இதுதாங்க அவங்களோடது நம்ம தாராவி ஃபீல்வரில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே இது நல்லா தான்ப்பா வச்சுருக்காங்க இது என்னென்னா வந்து இங்கே தண்ணி வந்தால் இங்கே உள்ள தண்ணி வந்துடுவான் ரெண்டு கான்ட்ரிக்டரி தண்ணி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த போட்டெல்லாம் நல்லா ஃப்ளோவாக போகும் ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கெலாம் தண்ணி வந்துடுமா ஸோ அவங்க தண்ணி வந்தால் வீட்டுக்கு வந்துடும் தண்ணி வந்தால் அவங்க அழகாக கடலுக்கு போயிட்டு வரலாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கலாண்ணா லொக்கேஷனே உங்களுக்கு பாருங்கள் எல்லா வீடுமே அப்படியே வந்து சின்ன சின்ன சீட் வச்சு தான் கட்டியிருக்கீங்களே ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அப்படியே ஒரு தாராவி ஃபீல்ஸுங்க எந்த விதமான குறையுமே இல்லாமல் அப்படியே இருக்குது ஒரு தாராவி ஃபீலு நம்ம ஊர்லலாம் எல்லாமே சூப்பராக வச்சுக்கிறோம் சுத்தத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அது மட்டும் ஏனே தெரில இதெல்லாம் எப்போ மாறணும் புரியல கப்பு பானி ஆயிக்கா வாட்டர் பானி ஆயிக்கா டீ ஓ தோ கண்டா ரோ டெய்லி 2 ஹவர்ஸ் நாட் டெய்லி நாட்
Okay, okay. Two times per day. That time, all boat go away. Adha makale. Low tide, high tide. Sonnala. So low tide, high tide. Modhi inga fulla thanni vandruma. Kaalla oru vaati, night oru vaati. Appo boatla eduthu poikalama. ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு, அது டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. கடலில் வந்து உள்ள தண்ணி இழுத்துக்கும், தண்ணி வெளில விடும் அப்படின்னுவாங்களா, அந்த ஒரு இதுதான். ஸோ கடல்லேருந்து எல்லா தண்ணியும் இப்போ இந்த பக்கம் வரும், அப்போ இந்த போட்லாம் அப்படியே அந்த சைடு போயிட முடியும். அப்போ உங்களுக்கு வீட்லேயும் தண்ணி ஏறிடும், தெரிஞ்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கடல் அரிப்பு தான், அப்படியே அரிச்சு அரிச்சு எடுத்துகிட்டு போகிறது தான். இதெல்லாம் குட்டி போட்டு சேஃபே சூப்பராக இருக்குங்க இவங்க போட்லாம். மேபி இங்கேருந்து போட்டு கிட்ட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது அந்த சைடு போயிட்டு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம மேலே போகிற வழி வேறு லெவல் அட்வென்ச்சரஸாக இருக்குது. இதை பாருங்க, இப்படி தான் போகணும். நம்ம கீழே விழுந்தோம், கூவத்தோடு மோசமான ஒரு காவாவில் விழ வேண்டியதான். நம்ம அங்கே என்ன வந்துக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த காவாவும் இது வழியாக தான் திறந்து விடுறாங்க போல இருக்குது. கடலுக்கு மக்கள் இதை யூஸ் பண்ணி போயிட்டு வராங்க. ஓ மை குட்னஸ், பவர்ட்டி சக்ஸ் மக்களே, பவர்ட்டி சக்ஸ். ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவரர். எப்பா சாமி, இந்த ஊரில் ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது மக்களே. காலைல ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பலான்னு பார்த்தா சொறி டிராஃபிக்குங்க. எங்கிட்டு பார்த்தாலும் டிராஃபிக்கு. ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், லைட்டிங்காக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தா மணி 6 போச்சு, இருட்டி போச்சு. நான் 5 வந்து அங்கே இருக்கணும்னு பார்த்தேன். ஸோ 4 கிளம்புனேன், 4 கிளம்பி ஒரு 3 வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க. 5:00 பிச்சு டார்க் ஆகி போச்சு. பிளான் பண்ண சொதப்பிடுச்சு. இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பழமையான ஒரு மஸ்ஜித் இருக்குங்க, சந்தன்பூர் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டோகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே மட்டும் நீங்களாம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 முன்னாடி கிளம்பிடுங்க, அப்போ தான் பெஸ்ட்டு. ஏங்க உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கிற கேப்பில் எங்களுக்கு ரொம்பவே போயிடுச்சுங்க வண்டி. சரி, ஃபுட் போட்டு தான் வாங்க, ஃபுட் போட்லேயே போயிடு வண்டிக்கு. எப்படிலாம் போக வேண்டியதாக இருக்க பாருங்க, பங்களாதேஷில் காலியாக இருந்துச்சு வண்டி. உங்களுக்கு ஃபுட் போட் எடுக்கிற கேப்பில் சி, உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கிற கேப்பில் வண்டி ரொம்ப போச்சு. இப்போ நம்ம வந்து நியூ மார்க்கெட் போயிட்டுருக்கோம், அங்கேருந்து அடுத்த வண்டி மாறிக்கலாம். ஒன்லி பங்களாதேஷ் இஸ் திங்ஸ். 5:00 கும்மிருட்டு ஆகிடுதுங்க, அதுதான் மயிர வெறுப்பாக இருக்குது. டிராஃபிக் கும்மிருட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப படுத்துது நம்மளை. வாங்க அப்படியே ஜாலியாக போவோம். இங்கே பாதி மக்கள் இப்படி தான் டாய் விட்டுடாது, இங்கே பாதி மக்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோப் நான் தெரியிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கோவில் அதாவது மஸ்ஜித் திறந்துருக்கணும், திறக்காமல் பூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 6 இன்ன டிராஃபிக்டா, எவ்வா எவ்வளோ கும்மு இருட்டு 6. ஒரு வழியாக நம்ம வந்து நியூ மார்க்கெட் வந்து சேர்ந்தாச்சுங்க. பயங்கர ஹாப்பனிங் ஏரியா இந்த சிட்டோகிராம்லேயே. இந்த சிட்டோகிராம் ஒன்றொரு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட மிகப்பெரிய நேவல் பேஸ் இங்கே தாங்க இருக்குது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்களாம், இங்கேயோ பக்கத்துலேயோ எங்கேயோ. அந்த போர்ட்டை மட்டும் கட்டியாச்சுன்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டு சிட்டி ஆகிடும். ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டு சிட்டி தான் இது, அதை விட பயங்கரமாக இருக்குமா. பெரிய பெரிய ஷிப்லாம் டைரெக்டாக இங்கே வரா மாதிரி. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டை கட்டுறது வந்து சைனா. இல்லை இவ்வளோ நல்லா பண்ணிட்டு கிடச்சி அவங்ககிட்டயாலே போய் கொடுப்பீங்க. இப்படி தான் ஒரு நாடு அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து மொத்த நாட்டையே இழந்துட்டு இப்போ நிற்கிது. இவனுக்கு எங்களுக்கு புத்தி போச்சுன்னு தெரியல. இப்போதைக்கு இந்தியாவோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த போர்ட்டு வந்த அப்புறம் என்ன நிலைமை ஆகுமோ பங்களாதேஷ் தெரியலங்க, என்ன நடக்க போகுதுன்னு. வாங்க ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கிளம்பி போகலாம் மஸ்ஜித்துக்கு. ஏன் எக்குக்கோ குஸ்கா போல்தே அண்டாய். ஓகே ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்து போகிற வழியில் பேல்புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சாட போகிறோம் வாங்க. பானிபூரி இந்த ஊரில் பேல்புரியாக மாறிடுச்சு, வெரி பேட். வாங்க சாப்பிட்ருவோம், நல்லாயிருக்குவா பார்க்குறதுக்கு. 1.5 பிளேட் 20. இவங்க முட்டை போட்டிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. இங்கே முட்டை இல்லையா, பட் நிறைய இடத்துல இதை முட்டை போட்டுறாங்க, பேட்டு குஸ்கான்றாங்க. இதுக்கு நம்மளோட பானிபூரி கான்செப்ட் தான், பட் அது பேல்புரி அப்படின்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. 1 பிளேட் கூட போடலாம், பட் டைம் சுத்தமாக இல்லை. எனக்கு மஸ்ஜித் பூட்டிடுவாங்களோன்னு பயத்துல நான் போய்கிட்டுருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சிங்களா, 7 மூடிடுறாங்க. அதனால் வாங்க கொஞ்சம் வேகமாக போவேன். இங்கே ஏதோ ஒரு மானுமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, சூப்பர்பா. நீங்கள் ஒரு நான்வெஜ் சேரனா மட்டும் பங்களாதேஷ் வாங்குங்க, உங்களை வந்து தீபாவளியே குளிப்பாட்டு வாங்க, அந்தளவு கிடைக்குது.
வெறும் ஆம்பளை மாடு மட்டும் இல்லைங்க, இங்கே ஃபேமஸே வந்து பசு தான். நம்ம ஊரில் பசு எல்லாம் குரு கடவுளாக பார்ப்போம்ல, பட் இங்கே வந்து பசு தான் வந்து மெயினாக வெட்டப்படுறது. ஏன்னா வந்து ஆம்பளை மாட்டில் நல்லா உலக்கி விட்டுட்டு கடைசியாக தான் வெட்டுவாங்க, பசுலாம் ஆன உணனாக வெட்டுவாங்களாம். இப்போ இங்கே பசு கறி ரொம்ப ஃபேமஸ். இப்படி தான் மாடெல்லாம் சாப்பிட முடியுது. சரி, அவங்க கல்ச்சர் எதுவும் பேசக்கூடாது. ஓகே, நீங்கள் யாராவது பசு கறி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பங்களாதேஷ் வந்துடுங்க. வாங்க, நம்ம ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு பார்க்குறோம். ஒரு வண்டியும் கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம இட்லி மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் கே நேம் 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 பிட்டா ஸ்வீட். ஏதோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மாவு மாதிரி அப்படியே அமுக்கி வச்சு உள்ளே வெள்ளம் வச்சு ஏதோ பண்ணி தராங்க. மே இந்தியா சே கும்னேகா கும்னேகா பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சோண்டு பிரெட்டோ பண்ண எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஜாமத்தோட்டே சாப்பிட்ருலாங்க. இந்த ஊரில் எங்கிட்டு போனாலும் ஜாமம் மட்டும்தான் கிடைக்கு. ஆனால் மக்கள் பயங்கர பாசமாக இருக்காங்க, அதை வச்சு கவர் பண்ணிடுறாங்கப்பா. நம்ம பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போக சொல்கிறாங்க, ஆனால் எங்கிட்டா கிராஸ் பண்ணுறது? நான் சொல்கிறது அவங்களுக்கும், அவங்க சொல்கிறது எனக்கும் புரிய வச்சு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த மசித் பேர் என்ன, எப்போ கட்டது, அப்போல்லாம் இல்லை. இங்கே பங்களாதேஷ்லேயே ஓல்டஸ்ட் மசித் அப்படின்னு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணும்னு சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கு, பார்த்துட்டு வாங்கினேன். அதுதான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். பார்த்தாடி நல்லா தான்ப்பா இருக்கு. ஃபைனலி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மஸ்ஜித் நம்ம வந்தாச்சுங்க. இதுதான் வந்து சிட்டகிராமோட படா மஸ்ஜித் தான். இது வரும் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு, உள்ளே வந்து நல்லா பெருசாக இருக்குமா. பட் இப்போ வந்து க்ளோசிங் டைம் வந்துட்டதுனால வெளில இருந்தால், அதாவது உள்ளே இருந்தால் ஆளுங்க வெளில வந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளை உள்ள விடலை. 7 மணி கரெக்டாக க்ளோசிங்காக, மணி 6:45. ஸோ வந்து முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து காலைல சீக்கிரம் விடிஞ்சிருவோங்க, அதனால் வந்து சீக்கிரம் மூடிடுவாங்க. நம்ம எத்தனை 4 மணிக்கு இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனேன் நான். அவ்வளோ டிராஃபிக், இங்கே பிரிட்ஜ் இருக்கா, பிரிட்ஜில் டிராஃபிக், இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் டிராஃபிக் தான். அதிபயங்கரமாக இருக்கே இந்த ஊர், டிராஃபிக்லேயே இருக்குது எந்நேரமும். இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. பார்ப்போம் இருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் வந்து அழகான மஸ்ஜித். ஓகே, சூப்பர். என்னப்போ அவங்க ஆளுங்களை மட்டும் உள்ளே விட்றாங்க, இதாக உள்ள ஆஃபீஸராக இருப்பாங்களோ. இந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளே இருக்குமா, பெரிய பெரிய டாமா. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க அண்ணா வைபு. அவங்கள வந்து பாசமாக சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ள விட்டுருப்போம். இப்போ டைம் ஆகிடுச்சு, க்ளோசிங் டைம். நம்மளும் கோவிலில் அப்படி தானே பண்ணுவோம். இங்கே கிளாத் மார்க்கெட் தாங்க அதிபயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே லோக்கலில் சுற்றுப்பட்டு மக்கள் எல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவோம். இங்கே போல் இருக்குது காக்ஸ் பசார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுல அவ்வளோ டிராஃபிக் இல்லை இந்த இடத்துல, இன்றைக்கி எங்கேருந்து இவ்வளோ டிராஃபிக் வந்துச்சுன்னு எனக்கும் புரியல. திடீர்னு ஒருவேளை நாளைக்கு வீக்கெண்ட்னால எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல. இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு உங்களுக்கு வீக்கெண்டு. என்னப்பா தேர்ஸ்டே நீ வீக்கெண்டுன்றனா? ஆமாங்க, இங்கே முஸ்லீம் கண்ட்ரி இல்லை. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து வெள்ளி மற்றும் சாட்டர்டே தான் இவங்களுக்கு லீவு. நம்ம மாதிரி சாட்டர்டே சண்டே கிடையாது, இவங்களுக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் லீவு. கொய்யா, அண்ணாச்சி பழம், அதுக்கப்புறம் வடை, இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு இங்கே சாப்பாடு. வேற எதுவுமே இங்கே இல்லை. பீஃபு, மூர்கி, சிக்கனு, அது இதுன்னு போட்டு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கடையில் ஒயிட் ரைஸ் கிடைக்குது. ரைஸ் எல்லாரும் நிறையா கிடைக்குது, பட்டு தொட்டு கொண்டு இல்லையே. வெறும் ரைஸ் எவ்வளோ நடந்திங்கிறது, தயிர் தேர்றா அது கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே சாப்பாடுன்றதே நமக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிடாமே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே லைட்டும் இல்லை நமக்கு. சரிங்க, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதோட என்ன பண்ணிக்கலாம், லைஃப் இஸ் ஜஸ்ட் எ பை. பை அந்த மீன்காரங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பணம், செம்மையாளுங்க, நல்லா பாசமாக நடத்திக்கிட்டாங்க. போயிட்டு ஒரு 4 கொய்யா சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டிதான். இங்கெல்லாம் இந்த மான்ஸ்டர் கொய்யா 50 ரூபா கிலோ, ஜாலி பண்ணலாம். ஒன்லி ப்ரூட்ஸ்லேயே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வெஜிடேரியன் ஒரு நான்வெஜ் ஊருக்கு வந்தால் இதான். இவங்க மட்டும் நான்வெஜ்ஜாக இங்கே வாங்கலாம், போட்டு குளிப்பாட்டு வாங்க. மீன் என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, பீஃப் என்ன, அது இதுன்னு அவ்வளோ வெரைட்டிங்க. போர்க்கை தவிர மிச்சம்லாம் கிடைக்கும். ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து போர்க்கு வந்து பேண்டட்னு நினைக்கிறேன் நான். இப்போ எம் நாட் ராங். ஓகே, பை பை.